महादेवी च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गतश्रीमानिशयसेमेस्तु भूयते। श्रीमहालक्ष्मी प्रभावत्तै அனுபவிச்சுன்னு வரோம். ஆச்சாரிய வர்க்கத்திலையும் வர பிராட்டி, பிராட்டியும் பெருமாளும் பிரியறதில்லை. இன்புறம் இவ்விளையாட்டுடையான் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருமே காரியத்தை செய்கிறோம். சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரங்கள்லாம் பகவானுக்கு ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டில் பங்கு கொள்றான்னு சொல்லணும். மத்திய திரிகுண பலகம் ஒக்கட்டாம் ஏதாவது சதுரங்கம் விளையாடுறான். சதுரங்கம் விளையாடுற போது பிரகதி வேணும். சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரங்களுக்கு முக்குணங்கள், தற்பதஸ்தவங்களுக்கு முக்குணங்கள். அதனால மூணு கலர் உள்ள செஸ் போர்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். ரெண்டு கலர் தானே செஸ்லையும் கேட்டிருந்தார். எனக்கு செஸ்ஸை பற்றி தெரியாது. தேசிகன் திரிவண பலகம் மூணு கலர் உள்ளன்னு சொல்லிட்டார. தேசிகன் பொய்யில் புலவர். அதனால இங்கிலீஷ் இதை விமர்சித்து பார்க்கும்போது இங்கிலீஷ் வியாக்கியானம் பார்த்தேன். அதில் மூணு கலர் உள்ள செக்கர்ஸ் இத்தனை சாதனங்களை கொண்டு வெரிஃபை பண்ண சொன்னேன். அப்ப செக்கர்னு ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு செஸ் போர்டு ஆனது மூணு கதர் உள்ளது. ஆனால் அதை விமர்சித்தவர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அசேஷானா ஜெகதீதியா விஷ்ணுபத்ரி, விஷ்ணுபத்ரி என்றவள் அசேஷானா பேரும் சொல்லிருக்கும். ஈசானா பெருமாளுக்கு ஈசானன்னு பேரு. ஈசானுடைய விஷ்ணு பத்னியாரவள் விஷ்டம்பகா, அவர் வடிவே இருக்குவான்னு வேதம் சொல்ல பாஷம் சொல்லி. அப்ப ஈசானுடைய பத்னி ஈசானா, அசேதானா ஜெகத விஷ்ணு பத்னின்னு சொல்லிக்கூடிய எதிர்வேதங்கள், ஈசானா விஸ்வசியாதிபத்தியுடைய காட்டக மந்திரங்கள் இதெல்லாம் அவளுடைய பெருமையை அதிகமாக சொல்லும். ஈசான சர்வ வித்யானாம் உபனிஷத்துல பிராட்டியும் பெருமானையும் பற்றி சொல்லும்போது, பெருமானை பற்றி சொல்லும்போது ஈசான சர்வ வித்யானா, ஈசானன்றவன் பகவான் ஹயக்ரீவன். சர்வ வித்யானான்றதுனால இந்த ருத்ரன் அர்த்தம் கொள்ளக்கூடாது. சில சமயத்தில் ருத்ரனே வரும், ருத்ரனுடைய அந்தரியாமி ருத்த சரீரகன் அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணிடும். இங்கே ஈசானா சர்வ வித்யானாம் ஆதாரம் சர்வபூதானாம் ஞானானந்த வயந்தேவம் அப்படின்னு சொல்லப்படி ஈசான சர்வ வித்யானாம் எல்லா விஜயம் அதிபதி ஈசானான ஹயக்ரீவன். அவன்தான் விஷ்ணு, அவன்தான் ஈஸ்வரன், ஒத்துக்கு மட்டுமா ஈஸ்வரன். சர்வபூதானாம் எல்லாருலையும் அந்தரியமாக இருந்து நியமிக்கிறவன் பிரம்மாதிபதிஹி. அந்த மந்திரம் ஈசான மந்திரம் சொல்லும்போது பிரம்மாதிபதிஹி, வேதங்களுக்கு அதிபதி அவன்தான். பிரம்மணஸ்பதிஹி, பிரம்மா சொல்லக்கூடிய நான்முகனுக்கு அதிபதி அவன்தான். பிரம்மா சதுர்முக சரீரகனா இருப்பான் சிருஷ்டி காலங்களில், பிரம்மான்றவன் அவன் தான். அதனால சிவோ சதா சிவோம் எப்பொழுதும் மங்களத்தை சிவகா மங்களம், சதா மங்களத்தை தரவன் சதாசிவன் அப்படிப்பட்ட ஹயக்ரீவன். அவனுடைய பத்னி அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி. ஒரு சோதர் சொன்னார் ஸ்ரீ சூக்தம் பகுமுகேதா, பலவிதமான வர்ணிச்சு ஸ்ரீ சூக்தம் பிராட்டியை. திரண்யவரன் ஆமரணியும் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய நிறம் உள்ளவள், ஹரிணியும் பாபங்களை அரிப்பவள், அனபகாமினியும் பெருமாளை விட்டு பிரியாதவள், ஆர்திராமி இரக்கம் உள்ளவள், ஜுலந்தியும் பளபளப்பாக உள்ளவள், உதாரம் வள்ளல் தன்மை உள்ளவள், நித்திய புஷ்டாம் அவள்கிட்ட இல்லாத ஒன்றுமே கிடையாது. அவதான் ஈஸ்வரியும், அவதான் ஸ்ரீஹி ஸ்ரீமா தேவி ஜுஷத்தம். ஸ்ரீஹின் ஒரு பதம் போற மன்னரில் ஆட வந்தார். அவ புஷ்கரணியும் தாமரை குளத்தில் இருக்கக்கூடியவள், பத்மாவதியும் தாமரையே மாலையா தரிக்கிறவள், எல்லாம் தாமரை, சூரியம் பிரகாசிப்பவள், இப்படிலாம் சொல்லக்கூடிய அவளுடைய ஸ்ரீ சூக்தம் பகுமுகராக போன ஸ்லோகத்தில் சொன்னார். விராட்டுடைய பெருமையை சொல்ல முடியாது. ஸ்லோகம் 14 இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஸ்லோகம் 14 உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசாவக உபனிஷது அசாவாக நைகானயந்திரியம்
श्रीमद्रामायणमपि परं प्राणिदित्तचरित्रे वर्तारोऽस्मज्जननि यतमे सेतिहासे पुराणैः निन्युः वेदानपि च ततमे त्वन्महिम्नि प्रमाणम् வேதங்கள் உபனிஷத்துக்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள்லாம் ஒன்று எடுக்கிறானா ஒன்னை பிரமாணமாக வச்சு தான் பெருமாளை விளக்குறது. அப்போ உன் மகிமை அங்கெல்லாம் சொல்லப்பாகு கையை தூக்கி சொல்றது. கையை தூக்கிட்டானா அதான் சத்தியம் அர்த்தம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் வியாச சொன்னது இல்லையா, சத்தியம் சத்தியம் போராதுன்னு. மூணாவது சத்தியம் 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 புனசத்தியம் உத்ருத்த புஜமுச்சுதே. நான் கை தூக்கி சொல்றேன், ஜபதம் போறவா கை தூக்கி சொல்லுவோம். அதனால சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்த புஜமுச்சுதே என்ன சொன்னார், வேத சாஸ்தாத் பரம் நாஸ்தி. வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. அதே மாதிரி நடைவம் கேசவாத் பரம் காட்டிலும் உயர்ந்த தெய்வதம் கிடையாது. நான் வெறுமை சொல்லல, வியாசன் எத்தனையோ சாஸ்திரங்களை பார்த்துட்டேன். ஆரோக்கிய சர்வசாஸ்திரானை அரசித சாஸ்திரங்கள்ல அரசு மட்டும் இல்லை, சரிதானா சரிதான விசாரியத புனப்புனா விசாரம் பண்ண ரிசர்ச் பண்ண இதுதான் தத்துவம். இதமேகம் சனிஷ்பண்ணம் தேவோ நாராயண சதா. அப்படி உத்ருத்த புஜமத்துதேன் இந்த ஸ்லோகத்துல கை தூக்கி சொல்ற பெட்டர். பிரமாணங்கள்லாம் வேதங்கள் இதிகாரங்கள்லாம் கை தூக்கி சொல்றதாம் சபதம் பண்ற மாதிரி. உத்பாகு துவாம் உபனிஷத் அசாவாக நைகாணியந்திரியம். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னை காட்டு ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு உபனிஷத்துல இல்லை, எத்தனை பிரமாணங்கள் எல்லாம் ஒன்னதான் சொல்றது. உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது அதிதி தேவாகம் சர்வா மனுஷ்யா பிதரோசுராக தேசாகம் சர்வ பூத்தானாம் மாதா மேதினி. அதிதி சூக்தம் தைத்திய உபனிஷத்துல வரக்கூடியது உன் பெருமைதான் சொல்றது. நீ அதிதின்னு சொல்றது பிரிக்கவே முடியாத அதிதினா. அப்படி அதிதிஹி அஞ்சு முக்கியமான அஞ்சு ஜனங்களுக்கு நீ தலைவன். அதிதி பஞ்ச ஜனாக வேதம் சொல்ற அதிதி என்ன ஒருஷது அந்த அதிதி தான் பிராட்டி. அவ தேவாக கந்தர்வாக மனுஷியாக பிதராக அசுராக இவன் அஞ்சு ஜனங்கள் என்ன பஞ்ச ஜனம் இந்த அஞ்சு கூட்டத்துக்கு. இது தவிர இவாளுக்கு மட்டும் இல்லை சர்வேஷாம் தேஷாகம் சர்வ பூதானாம் மாதா. எல்லாருக்கும் மாதா தாயார்னு சொல்லி எவ்வளவோ பேர் உனக்கு. மேதினி பூமி பூமி அம்சமா இருக்கு, மகி பூமியுடைய அம்சம், சாவித்ரி காயத்ரி ஜெகதி உருவி எல்லாம் உன் பேர் தானே. பகுலா விஸ்வா பூதா காலா சா சத்யா அமிர்தா அமிர்தேதி வசிஷ்டகான்னு உன்னுடைய அம்சபூதங்கள் தான் எல்லாம். அதனால வேதோப பிரம்மார்த்தாய சாவகிராகத பிரபுன்னு ராமாயணம் தான் சொல்லிட்டாரு. அப்படி ராமாயணங்கள்லாம் கூட உன் பெருமையை தான் சொல்றது. வேதத்தை சொன்னா ராமாயணம் இதிகாசம். வேதம் மட்டும் சொன்னா போறாது, வேதம் வேதார்த்தம் மொத்தமா தெரிஞ்சு முடியுமா? அதனால அல்பஸ்ருதாதி வேதாக விபேதி. நான் தான் அத்தை சொல்ல வந்தானா வேதம் பயப்படுறது ஏற்கனவே சொன்னேன். வேதம் பயப்படுறது என் அத்தத்தை சொல்ல வரானே இந்த வித்வான் இதிகாசத்தை எழுதி ஏழுத்து பார்க்கல புராணத்தை பார்க்கல இவனுக்கு வாஸ்துவான அர்த்தம் தெரியுமா? தெரியாது. விவேதி அல்பஸ்ருதா வேதாக. அதனால இதிகாச புராணம் பார்த்தும் அப்போதான் லட்சுமி பெரிய வேதத்தோட உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால கையை தூக்கி சொன்ன சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்தேச உதவத்திலே வேதாச்சாஸ்திரம் பரநாசி அப்படின்னு வியாசர் சொன்ன மாதிரி இங்க சொல்ற உத்வாகுத்வாம் உபனிஷத்திலே கை தூக்கி சொல்றதாம் அப்படின்னு பட்டர் சொல்றாரு. ஹே புத்திர சிஷ்யாக சொல்றத சொல்ற போது கவனமா கேளுங்கடா அப்படின்னு சொல்லுவோம் ஆச்சாரியர். அது பிரம்மாவோ பிரம்மாவுடைய புத்திரர்களோ புத்திரக்காக கூப்பிடுவார், சிஷ்யாக கூப்பிடுவார், சிறுணுத்தார் சொல்லுவார். கேட்டுனாரு என்ன கேக்கு கேளுன்னு சாவதானமாக கேளு. விஷ்ணு தேவ பரஹ அவ்யேகா தெரிஞ்சுங்க. அதனாலே பூத்வா ஊர்த பாகு சொல்றா கையை தூக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறது எதுக்கு? இதுதான் சத்தியம் சபதம் பண்ற மாதிரி. நியந்திரி அந்த ராமாயணம் ஒரு என்ன சொல்றது பிராட்டி தான் நியந்திரி. ஈசானா எல்லாரையும் நியமிக்கிறவள் நியந்திரி கட்டுப்பாட்டில். உபழுது உத்பாகு துவாம் நியந்திரியும்
கூறவில்லையா? கூட்டு கூறிட்டு கட்டுப்பாடுகள் வந்து எது அசௌ இந்த வேதத்துடைய அந்தம் உபனிஷத்து தைத்திரியே கேட்டு இது ஸ்ரீவாசல எடுத்திருக்கா காடகத்தில் வர வாக்கியத்தை ராடசி நீ ராட்டு பேரு பிருஹதி ஸ்ரீஹி அசி இந்திரபத்னி இந்திரன பெருமாள் இந்திரன் அவன் பேரு அதை மறைச்சி இந்திரன் வா இனி பரமேஸ்வரியே அர்த்தம் இந்த சொர்க்கலோக இந்திரன் இல்லை அதனால இந்திரபத்னி ஆனால் லக்ஷ்மி திருமாவளி பத்னி தர்ம பத்னி அவனோட தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள் அதனால இந்திரபத்னின்றது ஸ்ரீசப்த வாக்கியம் அதனால தயோரேஷ சம்ஸ்தாவேஷோ அந்தர்கதி ஆகாச ஆகாசத்தில் இருக்கிறவன் தான் சூரியனில் இருக்கிறவன் தான் தம்பதிகள் நம்ம ஹிருதயத்தில் வச்சுக்கோ அவாதான் உபனிஷத்தில் அதான் சொல்லுது ஏ ஆத்ம நிதிஷ்டன்னு ஆத்மாக்குள்ள இருக்கவன் யோ அப்சு திஷ்டன்னு ஜலத்தில் இருக்கவன் யா அக்ன திஷ்டன்னு எந்தாலத்துலையும் அவன் தான் இருக்கான் கூட பெருமா பிராட்டும் இருக்கா அந்தரியாமி பிராமணத்தில் அதனால ஒவ்வொரு வழி ஹிருதயத்திலையும் பெருமான் இருக்கான் நீரதோ இத மத்தியஸ்தா வித்யுல்லேகே பபாஸ்வரான் உபனிஷத்து இதய வரியலை பெருமாளும் பிராட்டியும் இருக்கான் ஸ்ரீயன் தத் சத்ரீஜியம் தருவசதன் சாதசமணியும் அதே நியமனாதிகளெல்லாம் பெருமாளுக்கு போவது பிராட்டிக்கும் உண்டு நியந்திரியும் ஷீல ரூப குண விலாசனாதி ஷீலம் ரூபம் குணம் விலாசங்கள் ஆத்மத்யாச ஆசனியும் பாஷ்யக்காரர் வைகுண்ட கதையில் சொல்றார் பெருமாள் வைகுண்டத்து பிராட்டியோடு எழுதியிருக்காள் பெருமாளுக்கு பிராட்டி பெருமாளுக்கு குணங்கள்லாம் அவளுக்கு தெரியுது சீலம் ஒழுக்கம் ரூபம் திருமேனி அழகு குணங்கள் கல்யாண குணங்கள் இன்னும் திருவிளையாடல்கள் ஆத்மான் ரூபயா ஸ்ரீயா சகாசீனம் அந்த இடது பக்கத்தை மடியில் உட்கார்ந்துருக்கார் வைகுண்டத்தில் வைகுண்ட கத்தியம் ஏகதெய்வ உத்தவ் வேத்திய பேதகமாக பிரிக்கலாம் பிரிக்காது இருக்கலாம் அவ்வளவு பிரசக்தி வேணும் அவளை தனியாக கொண்டாடலாம் பெருமாளோடையும் சேர்த்து கொண்டாடலாம் விஷ்ணு வைகோம் அப்படின் சொல்றது ஸ்வம் யாதிசோசி கமலாமபி சாதிசியும் கொண்டாடுது பெருமாளே நீ எப்படிலாம் விபவமா இருக்கியோ பிராட்டு இப்படி இருக்காள் உங்களுக்கு வந்து பேதமே கிடையாது இவையோர்ன பேதா அதனாலே ஸ்வரூப ரூப கூட விவாதிகளை ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் நியந்திரியும் ராமாயணமபி இவளுக்கு எதுக்கு ஸ்ரீமத் ராமாயண சரித்திரம் என்ன உங்க சரித்திரம் தானே ராமாயணம் உயர்ந்தது மத்துப்பு சொல்லக்கூடிய அந்த மத்து சேர்ந்தது ஸ்ரீராமாயணம் போறாது பட்டதே அது சொல்ற பாருங்க ஸ்ரீமத் ராமாயணமபி பரம் உயர்ந்த ராமாயணம் ராமனுடைய அயனம் சரித்திரம் ராம ராவதுனால என்ன மூன்றுவினாக ஆயிடும் ராமாயணமபி தெரியுது ராமாயணம் பேரை பார்த்தா என்ன தெரியுது ராம பத்தி தெரியுது ராமனை பத்தியே இல்லை சீதையை பத்தி தான் வருது ராமானு பிராட்டிக்கு பேரு பிராட்டியுடைய வைபவம் சொல்லப்படுறது ராமாயணம் அதனாலே பரம் உயர்ந்தது பரம் பிராணிதி காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாஜா சரிதம் மகது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு ராவண வீட்டில் இருந்தா அப்படின்னு அப்படி ராத்திரி வீதி வரபோது ராத்திரி கேட்டார் ராமன் லக்ஷ்மண் சொல்லி சீதை கர்ப்பமாக இருக்கா சீதை கொண்டு காட்டில் விட்டு விட்டான் எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது காட்டில் கொண்டு விட்டு வந்துட்டார் அப்போ வால்மீகி ஆற்றில் ஆசிரமத்தில் சீதையை வளர்க்குறாரு அங்கே குழந்தை பிறக்கிறது வளர்த்துட்டு வர உபநயங்கள்லாம் பண்ணி அந்த லவக்குஷால் அத்தியனங்கள்லாம் பண்ணி வச்சு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சு ராமாயணம் ஒரு கதை சொல்லி வைக்கிறேன் வால்மீகி ராமாயணத்தை அழகாக தந்திரீலய சமன்விதம் அப்படியே வீணையில் பாடலாம் ராமாயணம் அப்படி இந்திசையோட சொல்லி கொடுத்தார் லவகுஷாலுக்கு எப்படியாவது ராமாயணம் சேர்க்கணும்னு எண்ணம் வருது ராமனை பற்றி கதை தானே சொல்லி வச்சது யார் வால்மீகி யாரு சொல்லி வச்சா ராமனுடைய பிள்ளைகள் சொல்லி வச்சா சொல்லி நீ சொல்லுறா கேட்கணும்னா ரிஷிகள்லாம் கேட்கறான் என்ன அழகு அவ்வளோ அழகாக பாடுறான் அந்த பசங்க ராமனுடைய பிள்ளைகள் தானே அப்படியே பாடுறாள் சொல்லி வச்சார் இந்த ராமாயணன்றது ராமன் கதை மட்டும் இல்லை வேதசாஸ்திரம் தெரியணும் இதிகாச புராண அபியாம் புராணங்கள் இதிகாசங்கிறது ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசம் நிறைய இதிகாசங்கள் நிறைய இதிகாசம் இருக்கு மகாபாரதத்தில் இதிகாசம்னா என்ன இதிஹாச எப்படியாக இது நடந்தது ஒவ்வொருத்தர் சரித்திரம் ஏகப்பட்ட சரித்திரம் மகாபாரதம் பெரிய சோமம்
மகத்வாத் பாரவத்வாத் மகாபாரதம். அதனால லவகுஷாலுக்கு வேதார்த்தம் தெரியணும், லோக ஜனகம் தெரியணும், வேதோபபிரம்மணாத்தாய தாவக்ராஹயத பிரபு. இதிகாச புராணங்கள்லாம் வேத உபபிரம்மணங்கள், வேதத்தை பெரிசா காமிக்க லென்ஸ் மாதிரி வேத உபபிரம்மணங்கள். ஆச்சாரியர் அடிபணிந்து அந்த ராமாயணத்தை திகழ்ச்சார், தாவக்ராஹேத பிரபு. அப்படியே ராமண்ட சபையில் போய் சேவிங்க கொண்டார் வால்மீகி. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம், எப்பேற்பட்ட ராமாயணம், அது காவியம், கவி பண்ணுறது காவியம், அழகாக இருக்கும். சித்திர பத்ததி, அது வாக்கிய பத்ததி, ஸ்வர பத்ததி, இப்படி பலவிதமாக அழகாக அமைகிறது காவியம். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் மொத்த அழகாக காவியம் அப்படின்னு வரல, சுலபமாக இருக்கணும் காவியம், அழகாக இருக்கணும், இனிசியாக இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். அப்போ ராமாயணம் கிருஷ்ணம், ராமாயணம் ராமாயணம் சொல்லிட்டேரு, ராமாயணம் ராமனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு பிரதானம் ராமாயணம் ஒன்று, சீதாயாக சரிதம் மகது, சீதையுடைய சரிதம் தான் இதை பெருசாக சொல்லப்படுறது. ரெண்டாவது பேர் ராமாயணம் ஒரு பேர், சீத சரிதம் ரெண்டு பேர். அது மட்டும் இல்லை, எதுக்கோசம் ராமன் அவதாரம் எடுத்தார், ராவணனை வதம் பண்ணணும், பௌருஷ்ய வதம் இத்தேதது, ராமன் ராவணனை கொல்ல வந்தது, பௌருஷ்ய வதம் ஒரு பேர். இப்போ ராமாயணம் சீதாச்சரிதம் பௌருஷ்ய வதம் இப்படியாக இருக்கிற வேதத்தை சொல்லவர உபபிரம்மணம் ராமாயணம். அதனால உபபிரம்மணம் இங்க சொன்னார், அசௌ ஏகா ஓஷு உத்பாகு ஸ்வாம் நியந்திரியம் நகாவு ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஸ்வச்சரித்ரே பட்டு சொல்லிட்டார். ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றேன், ஸ்ரீராமாயணம் சொன்னா பரவாயில்ல, ஸ்ரீமத் ராமாயணத்தினாலே ஒன்று பெருமை தான் அதிகம், ஸ்ரீமத் லக்ஷ்மியுடைய பெருமை அதிகமாக உள்ள ராமாயணம் சேர்த்து ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஒன்றுத்தான் சொல்லி, காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகது என்று பிராணிதி, அது உயிர்ப்பை செய்து ராமாயண கதையானது வேத வேதார்த்தங்களை அந்தவிதவர்த்தால் சொல்றாங்க. அது போய் ராமன் சபையில் பாடுறவர்கள் ஆனந்தமாக கேட்கிறார், சபையில் தஞ்சரி தான் கேட்கிறார், அண்ணா இருக்கிற ராமாயணம். அவரே ராமாயணம் சொல்றார், ரிஷிகளில் முதல்ல காட்டில் கேட்டான், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வால்மீகி ஆசிரத்தை கேட்டபோது ரிஷிகள்லாம் இந்த பசங்களுக்கு ஒருத்தர் கமண்டு தரார், அவர்களுக்கு இது தான் தர முடியும், ஒருத்தர் கிருஷ்ணாஜந்தர் அவர் சமைத்து தரார், இவருக்கு ரிஷி காட்டில் கிடைச்சுதான் ப்ரெசன்டேஷனாக பண்ணுறான் அந்த ரவகுஷாலுக்கு, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. இப்போ ராமசபையில் பாடுறார் ரவரம் குசலந்து, அபாமித பூதிகரம் பிரஜக்ஷதே, ஆகா வேதார்த்தங்கள்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்கிறது இந்த கதை மூலமாக, எனக்கே நல்ல ஐஸ்வர்யங்கள் ஆனந்தங்கள் வித்யாவில் தரக்கூடியதாக இருக்கேன், மகாநுபாவம் சரிதம் நிபோதத, இந்த கதையை நீங்கள் கேளுங்கன்னு அவரே சொல்கிறாரு. அது இத்திகாசம் புராணங்கள்லாம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபிரம்மயேதி, அப்படியே பெரிசாக்கித்து வேதார்த்தங்களை தெரிஞ்சிக்க வேண்டாமா, இது தெரிஞ்சிக்காத வேதார்த்தம் சொன்னால் பயப்படாத வேதம் சொன்னேன் விவேதி. மகிழ்ச்சி வாத்தியங்கள் சாத்விகங்கள் ஸ்ருதி முதலில் ஏற்பட்டது, அதுக்கு ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் பூர்வாச்சாரிய கிரந்தங்கள், இப்படி எத்தனையோ புராணம், பிரம்மாவே புராணம் பண்ணார், 18 புராணம் எல்லாமே சொல்லிட முடியுமா, கோண அர்த்தங்கள்லாம் கூட வரும். இதிகாச புராணங்கள தான் தத்துவம் தெரியணும். பிரம்மா 3 வேளையில் 3 புராணம் எழுதினார், சாத்விகமான வேலை எழுதினார் சாத்விக புராணம் 6, ராஜசமான வேலை எழுதினார் அது ஒரு 6, தாமசமான வேலை எழுதினார் அது ஒரு 6, தூங்கின்றே எழுதினார் அது ருத்ரம் வசித்து அக்னி வசித்து சொல்லிருப்பார், அதை பார்த்து தத்துவம் தெரிய முடியுமா, அது தள்ளணும். ராஜசம் வேலை செய்திருந்தே செய்திருப்பார், கவனம் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் ஒரு ராஜச புராணம் ஒரு 6. பிரம்மாவில் எழுந்து பிராம முகூர்த்தம் சொல்கிறேன், அப்போ எழுந்து பிரம்மாவே பிராம முகூர்த்தம் எழுதினா எப்படி இருக்கும், அழகான புராணம் ஒரு 6, விஷ்ணு புராணம் பிரம்மாண்ட புராணம் இதெல்லாம் இப்படி உயர்ந்த புராணங்களில் கேட்டு சங்கீர்ண ராஜ தாமத புராணங்கள் கை கொள்ளத்தகாத வீணு, இதே பராசரப்பட்டது கைசிக புராணம் அவதாரிகள் சொல்லிருக்கார் விவரிச்சிருக்கார். சில சாஸ்திர விஸ்வாதிகள் வரும், கிரியா தச்சக்திருவா கிமவித அபூர்வ பலவிபவத் பிரீதிஜம் இது தை விருத்தாக
தத்தத்விதிரபி பவத் பிரேரணம் எது வசத்தி பற்று சொல்ல போற ரங்கராஜ சவத்துல கிரியா அப்படி சக்தி சில பேர் கிரியாசக்தியும் பிராட்டியை வச்சு விட்டுருவான் பெருமாள் கிட்ட போக மாட்டான் சக்தி இதுவா கிரியானுசக்தி ஒரு செயல் அதுக்கு சக்தி கொடுக்கறது சக்தி ஏதாவது சொல்லுவோம் ஏதாவது பிது சிறப்பு சாதா தேவர்களுக்கும் பிதுக்களுக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது பலம் கொடுக்கக்கூடியது ரங்கேசே ரங்கநாதனே கூப்பிடுறார் இப்படிதான் குதிர்ஷ்டிகள் மகிமை தெரியாது என்னன்னு வளர்றார் ஆனால் எல்லாம் உன்னுடைய மகிமை தான் எப்படி சொன்னால் எல்லா சாஸ்திரம் இப்போது அர்ச்சா இஷ்டா பூர்த்தி இஷ்டன்ற தர்மமோ பூர்த்தன்ற தர்மமோ எல்லாம் நீதான் யாகங்கள்லாம் இஷ்ட இஷ்ட தர்மங்கள் யாகம் இஷ்டா பூர்த்தம் அடிக்கடி வரும் வேதங்கள்ல இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாதம் யாகங்களாலே ஒன்று ஆராதிக்கிறது எங்கனாதே இஷ்டிகள் இஷ்டங்கள் தர்ம காரியம் வந்த சத்திரம் கட்டுறது குளம் கட்டுறது கோவில் கட்டுறது இதெல்லாம் பூர்த்த தர்மம் அதெல்லாம் கூட ஒன்னால தான் அசிக்கப்படும் இஷ்டா தர்மம் பூர்த்த தர்மங்கள்லாம் அது பலவாக எது தெரியுமா உனக்கு பகவத் தீர்த்தம் ஒன்ன சந்தோஷப்படுத்துறதா எவ்வளவு பண்றார் அப்படி ரங்கராஜசவர் சொல்லிருக்காரு அதனால அங்க தேசிகள் சொல்லிருக்காரு ஆஸ்திரேன வேளையிலும் போக வேளையிலும் வாசையில ஒரு மிதுனமே உத்தேசியம் மிதுனம் ரெட்டை ரெட்டை தேவதைகள் தான் நான் உத்தேசம் பிராட்டி மட்டும் சொல்ல கொள்ளக்கூடாது பெருமாளை மட்டும் கொள்ளக்கூடாது ஆஸ்திரேன வேளை முதல்ல சரணாகிதி பண்றான் உபாயம் பண்றான் உபாசனம் பண்றான் யாரை குறிச்சு லக்ஷ்மியும் நாராயணத்தையும் குறிச்சு ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சி ஸ்ரீமதே நாராயணாய் அப்ப ஆசிரியக்கிறான் ரெண்டு பேரும் உத்தேசம் போக வேலை வைகுண்டத்துக்கு போறான் அங்க பெருமானோட கைகீரம் பண்றான் யாரா இருக்கு ரெண்டு பேருக்கும் அவஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா வைகுண்டது வரையலோகை சியாதார்த்தம் அப்படி பூர்வர்கள் பிராட்டின் வைபவம் தான் முக்கியம் கம்ப கம்பராமாயணி வாழலாம் தமிழ் பாடத்தை கூட சீதாஜா சரிதம் மகத்தேந்து எடுத்துனால் சிறையில் இருந்தவள் ஏற்றம் ஜெயிலில் இருந்தவள் பிரபாவத்தை சொல்றது ராமாயணம் யார் ஜெயிலில் இருந்தா சீதை ஜெயிலில் இருந்தா ராவணனாலே சிறப்படப்பட்டவள் அவளுடைய மகிமை சொல்றது அதனாலே ரெண்டு பதத்தினாலே ஆகாம் உத்பாகு வேதங்கள்லாம் கைதூத்திகள் உபநிஷதவு அதுவாக நைகானியன் ஸ்ரீமத் ராமாயணமபி பரம் பிராணிதி துவச்சரித்திரே பிராட்டியேன் கொஞ்சம் சரித்திரம் தான் ஒரு உயிர்ப்பிக்கிறது ராமாயணங்கள்லாம் அது மட்டும் இல்லை ஸ்வர்த்தார அஸ்மஜனி ஏ தாயே தோக மாதா தாயே சொன்ன கொல்லும் அதனால அப்படிப்பட்ட ராமனை அனுபவித்த தாயே கோபுரன் மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமை ரெண்டு பேருமே உத்தேசம் நீ முதன் தாயினி ஏ தேவியே ஜனனியே மாதாவே நீ தாயார்னா தகப்பனியார் பகவான் வாசுதேவ பிதாமை அதனால உங்களுடைய கைங்கிரத்தை பண்ணி சந்தோஷப்படுத்துறது ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஒத்தரை மட்டும் சந்தோஷம் கிடையாது நான் பண்ற கைங்கரியங்கள சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் ஜாத சோகம் யோயோகோ ஏகலட்சியம் தயாயாக நான் ஏன் இப்படியான கருணையினாலே கருணைக்கு இலக்காகனே பெருமாளுடைய ரெண்டு கண்ணு இலக்க மட்டும் இல்லை உன்னுடைய ரெண்டு கண்ணு மட்டும் இல்லை நாலு கண்ணுடையும் ஒன்னா சேர்த்து நான் லட்சியமானேன் அம்பா வரும்போது ஒன்னா இருந்தது அந்த அம்பு அப்படி ஜாத சோகம் ஏகலட்சியம் தயாஜாக தஸ்தோயுஷ்பரிசனையா தேசிகரபி உங்களுடைய கிருபியினாலே பாகவதாலே சமாகமம் கிடைச்சிது பாகவதால சமாகமம் இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை பூய பிரியமதிகள ஸ்நேத பக்தா விவாசி சரி இரண்டு கடாட்சம் கிடைச்சது போய் சேவிக்க போறார் பட்டன் சிரிக்கிறாளாம் பிராட்டி சரி சரணாதி பண்ணிட்டு இரண்டு கடாட்சம் கிடைச்சி போச்சு அது மட்டும் இல்ல என் பதியான விஷ்ணு கடாட்சம் கிடைச்சி போச்சு பாகவத சமாகமம் ஏற்படுத்தி கொடுத்தேன் அது கூட பெருமாள் பிராட்டி எனக்கு இருந்தாலும் கிடைக்கும் அவாறு சமாகமம் கிடைச்சி போச்சு வேற என்ன ஒண்ணு உனக்கு இதுக்காக என்ன ஒண்ணு சிரிக்கிறா பிராட்டி வேற வக்தா விபாசின் தேசியுடைய அனுபவம் அதனால் அஸ்வஜனி என்னுடைய தாயாரே ஸ்ரீசுத்தமே சொல்லித்த மாதரம் பத்ம மாதிலியும் மாதரம் பத்ம மாதிரியும் நிச்ச தேவியும் மாதரம் ஸ்ரீசூக்தம் பகுமுகியதாக ஏகசனம் தாயாரா சொல்லித்த ஸ்ரீசூக்தம் மாதரம் பத்மமாலை பத்மா தாமரையை சாத்திக் கொள்ளக்கூடிய மாதா தேவி அப்படின்னு சொல்லித்து அதனால
அதி மாதவன் ஏற்கனவே சொன்னேன், பஞ்சஜனங்களுக்கு அதிபதி, சர்வஜனங்களுக்கு அதிபதி. புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் எப்படி வண்ணம் பெருமை பேச வந்ததோ, எல்லா வேதமே புருஷனை பேச வந்தது. புருஷன் உயர்ந்தவன், அவன் ஆயிரக்கையன், சகஸ்ர சீரிஷாக ஆயிரம் தலையன். அப்படிப்பட்ட புருஷனை நான் தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்றது வேதாக மேதம். அந்த புருஷன் யாரு சந்தேகம் வருது? நாராயண அர்த்தனுவாகம் போன உத்தர நாராயணாவுக்கு அத்யஸ்தம்பூதா சொல்லே போச்சு. அஜாயமான பிரபாதவன் அவன்தான் புருஷன் சொன்னேன். புருஷ சுக்கத்துல அந்த புருஷன் யாரு? இந்திரனா, ருத்ரனா, வருடனா, மித்ரனா? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவு ரெண்டு பகிர்ந்தும் பிராட்டியம் ஸ்ரீம் இருக்காளே, பூமிதா பூமாதேவி ஸ்ரீதேவி, ஸ்ரீஷ்ட ஹிரீந்திர தேவி வெட்கப்படுவோட ஒரு தேவி ஹரி. சுக்ரஜுர்வேதம் ஸ்ரீஷ்டதேன்னு சொல்லுது, யஜுர்வேதம் ஹிரீஷ்டதே சொல்லுது. ஹிரீ ஸ்ரீ எல்லாம் பிராட்டி தான். ஹிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவு அஸ்மத் ஜனனி, அப்படிப்பட்ட தாயாராகக்கூடிய உபய ஆச்சியமாவுடைய நாசனாக்கக்கூடிய பகவான் அவருடைய பத்னி அஸ்மத் ஜனனி. மகா ஸ்ரீரங்கராஜ கமலா மதலாலிதத்வம் எத்வா அபராதிதேத்வன்னு ரங்கதாசத்துல பிராட்டியே ரங்கராஜனுக்கான ரங்கநாதன் அவன் அழகான திருவடி திருவடி தாமரை அதை பரிசரம் பண்றேன். நீ நான் அவனை ஸ்தோத்திரம் பண்ற ஆரம்பிக்கிறேன், இது சாகசம் தானே, ரொம்ப தைரியம் பண்ணும் அப்படி சொல்றேன். ஏத்தமே தத்தமே எது பொருளோ அது உனக்கு ஆறுது. சுதிகளுக்கு வந்து அவன் பெருமையை காட்டணும். யதா சர்வகதோ விஷ்ணு தசை வேயம் திஜோத்தம சாத்திய புராணங்கள்ல உயர்ந்த புராணம் புராண ரத்னமானது விஷ்ணு புராணம் பராசர ஏற்றது. அவர் இந்திர சுதி மூலமாக இந்திரன் சுதி பிராட்டியை இப்படி எல்லாம் உன்னுடைய கடாட்சம் தான் பெருமாள்தான் நீயம். யதா சர்வகதோ விஷ்ணு எப்படி பெருமாள் எங்கும் பரவி இருக்கிறானோ விஸ்வம் விஷ்ணு விஷ் விஸ்வம் இதெல்லாம் எங்கும் பரவி பெருமாளை சொல்லும். அதே மாதிரி பராசர் விளக்குகிறார் ததைவ ஈயம் பிராட்டி இருக்காளே அதே மாதிரி மகிமை உள்ளவள் எங்கும் பரவி இருப்பவள். அன்யோ அன்னி அவினாபாவா ரெண்டும் பிரியதே இல்லை. அவினாபாவம் அவர்தக் சித்தம் உள்ள பேர் அன்யோ அந்நேர் சமன்வயாது ஆதாத்யம் வித்ய சம்பந்தம் மமநாதத்த உபயோகோ ரெண்டு பேரும் சேர்ந்தா சர்வ லோகமும் அப்படிலே சொல்றதுனால துவந்தம் அந்யோன்ய லட்சியம்னு தேசிக சீசத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கும். துவந்தம் எட்டு தேவதைகள் ஒரே எண்ணம் கொண்டவர்கள். இவ ஒரு எண்ணம் அவர் எண்ணம் கொண்டா எப்படி காரியங்கள் நடக்கும்? இப்படி அச்சாச்சமாக பதினாலாவது ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ற மாதா தாயார் முக்கியமாக சொன்னார். திருவாமியில் சொல்றார் அன்னையும் அத்தனம் என்று அடி ஓமுக்கிறங்கி தாய்ப்பாசுரமாக அன்னை அத்தனை என்னெல்லாம் கவனிக்காது என் பெண்ணிருக்காரே பெருமாள் பித்தனா ஓடிவிட்டான். பின் இதன் காதலன் தன் பெருந்தோல் நலம் வேணும் அப்பா விட்டா அம்மா விட்டா அதெல்லாம் எங்களுக்காக ஒன்னதான் அப்பா அம்மா எல்லாமே அஞ்சு ஓடி வந்துட்டான். அன்னையும் அத்தனம் என்று அடியோ முக்கிறங்கிட்டலல் பின்னிசங்காரன் தன் பெருந்தோல் நலம் வேணும். இப்படி போய் திருவாடி திவிதேசத்தை அனுபவிக்கும் போது சொல்றார் திருவங்கியாழ்வார் அனுபவிக்கிறார் புனவாலி புகுவரதாமி அப்படி சொல்லி 34 ஸ்லோகத்தை படிக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல போலாம். உத்பாஹு துவாம் உபஷது அசாவாக நைகானியந்திரீம் ஸ்ரீமத் ராமாயணம் அபி பரம் பிராணிதி த்வச்சரித்ரே ஸ்வர்த்தாரோ அஸ்மஜ்ஜனனி யதமே சேதிஹாசை புராணைஹி நின்யுஹு வேதானபிச ததமே தொன் மஹிம்னி பிரமாணம் என்று சொல்லி முடிச்சார். அடுத்த ஸ்லோகத்துல கடைக்கன் பார்வை போறோம். அடிக்கடி ஏற்கனவே பல ஸ்லோகங்கள்ல கடைக்கன் பார்வை தான் கேட்கிற அதுவே போறோம். பெற்ற ஆ குக்ராமணிய அமகாதபி விபோகோம் ஆசர்வ நிர்வாக காத்து ஐஸ்வர்யம் எதிக புத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்து பிரியே துங்கம் மங்களம் உஜ்வலம் கரிமவது புண்ணியம் புனப்பாவனம் தன்யம் எது ததத வீக்ஷண புவஸ்தே பஞ்சசா விப்ருஷா. உடைய திவதிகள் கடாட்சம் கொஞ்சம் இருந்தா போலும், நல்ல வழி கிடைச்சி போலும், நல்ல வழி கிடைப்போம்.
பிதாற்றில் பெருமாளுடைய கலர் ஆணையிடுறார் பகவான். அவரால் சிட்டி பண்ணுவான் பிரம்மாவால. ஏ பெருமாளே வேதங்களை தரேன் சிட்டி, பிரம்மாவே வேதங்களை தரேன் சிட்டி பண்ணுன்றார். பிரஜா தஜ மகாமதே 14 லோகத்துக்கு சிட்டி பண்ணி தலைவனா இருக்கார் பெருமாளாலே. அவர் கிருபியினாலே ஆறாலே பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர் கடாட்சத்தினாலே. ஐஸ்வர்யம் மகதேவ வாழ்பம் அதவா ஐஸ்வர்யம் எதேதபும்சி பழ்வான் இவருடைய திருத்தகப்பனார் குலத்தாழ்வான் ஸ்ரீஸ்துதியில ஸ்ரீஸ்தவத்துல சொல்ற போது என்ன கிடைக்காது சொன்னாலே, ஐஸ்வர்யம் எல்லாரையும் ஆளக்கூடிய சக்தி மகத்து. பெரிய ஐஸ்வர்யமோ சின்ன இருப்போம் எல்லாம் கொடுக்குற பிரம்மா மாதிரி ஐஸ்வர்யம் இருக்கட்டும், லோகத்தில் ராஜா 4 பேர் ஆடுற மாதிரி இருக்கட்டும், ஐஸ்வர்யம் தானே. பெரிய ஐஸ்வர்யமோ சின்ன ஐஸ்வர்யமோ எல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை, எது ஒன்று கூடாத அப்படி கிடைக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம் வாயால் சொல்ல முடியாது, அதெல்லாம் கூட ஒன்னால கிடைக்கக்கூடியதானே. ஆகுகிராமன் ஐயா அமக்காது பெரிய ராஜா இருக்கான், ராஜாக்கெல்லாம் ராஜா இருக்கான் மகாராஜன், அதுக்கெல்லாம் ராஜா இருக்கான் சக்கரவர்த்தி. அவனும் ராஜா 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 போயிருக்கு. ஒரு கிராமத்துக்கு ஒரு ராஜா இருக்கான், கிராமத்தை நியமிக்கிறான், அவனும் ராஜான்னு சொல்லிக்கிறான். சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் உண்டு. கிராமத்தை நியமிக்கிறான் ராஜா, கிராமம் பரவாயில்ல, ஒரு 50 பேர் இருக்க வேண்டிய 50 குடும்பங்கள் இருக்கலாம். குக்கிராமன் உண்டு, இன்னும் சின்னது 10 பேரும் இன்னொரு பாவம். ஆ குக்கிராமன் ஐயா அமக்காது அவன் நினைச்சுவான் நான் தான் இந்த குக்கிராமத்துக்கு ராஜா நினைச்சுக்கிறான். பெரிய தன்னை பத்தி பெருமா நினைச்சுக்கிறான். பிரம்மன் பெரிய ராஜா, இந்திரன் தேவராஜன், அதற்காட்டு ராஜன் பிரம்மா, தேவாதிராஜன் பரபிரம்மா, இவெல்லாம் இருக்கும்போது கிராமத்துக்கு நான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிறான். விபோகோ ஆசர்வ நிவகாது இப்படிலாம் பெரிய கிராம குக்கிராமத்துக்கு என்ன நினைச்சுக்கிறான். ஆன் மனுஷ ஆனந்தம் அல்பம் கூட இல்லை. இவரு உபனிஷ சொல்லிட்டு மனுஷ ஆனந்தம்னா எவ்வளோ நமக்கு ஆனந்தம்னா வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் ஆனந்தமா இருக்கும் இப்படி நினைச்சுக்கிறோம். அது ஆனந்தம் ஒரு மனுஷத்துக்கு என்ன ஆனந்தம் ஆரம்பிச்சு காமிக்கிறது வேதம். யுவா சாதி சாதி யுவா தியாயகா அடிக்கிட்டே போகுது. ஆதிஷ்டோ திதிஷ்டோ வரிஷ்டா இப்படி இருந்தா மனுஷனுடைய பூர்ண ஆனந்தம் எப்படி இளமையா இருக்கணும், எப்பவுமே இளமையா இருக்கணும். இளமையா போறாரு சாது நல்ல கல்யாண குணங்கள் இருக்கணும் இருக்கு. அத்தியாயகா 4 பேருக்கு வேத வேதாந்த வேதாங்கள் சாஸ்திரம்லாம் சொல்லி வைக்கணும் அந்த திறமை இருக்கணும். 3வது யுவா சாத் சாது யுவா அத்தியாயகா ஆசிஷ்டா நல்ல மங்களகரமான ஆசீர்வாதங்கள் இருக்கணும், நல்லா சாப்பிடறதுக்கு சக்தி இருக்கணும். ஆசிஷ்டா திருஷ்டா அவர் காரியத்தை இருக்கணும், உறுதியாக இருக்கணும், திடீர்னு இருக்கணும். பலஷ்ட பலிஷ்டா உடம்புல பலம் இருக்கணும். இவ்வளவு இருந்து இந்த லோகம் பூரா அவன் சொத்தா இருக்கணும். இவ்வளவு இருந்தால் ஒருத்தருக்கு ஆனந்தம் இருக்கு மயக்காது இருக்காது. இது ஒரு மனுஷன் ஆனந்தம். அப்போ 100 மனுஷன் 5×100 பெருகிட்டு போறது வேதம். தேசதம் மானுஷா ஆனந்தாக இப்ப சொன்ன ஆனந்தமே ஒருத்தர் கிடைக்காது. இதை 100 பிரிக்கிறா மனுஷ கந்தர்வாள் கந்தர்வாள் மனுஷ கந்தர்வாள் இங்கே ஆகாச சக்தியினாலே சஞ்சரிப்பாள் ரெக்கையோடு சஞ்சரிப்பாள். இந்த 100 மனுஷ ஆனந்த ஆனந்தமானது ஒரு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தத்துக்கு ஈக்குவல். 100 கந்தர்வ ஆனந்த மனுஷ கந்தர்வ ஆனந்தமானது தேவ கந்தர்வாள் தேவலோகம் வரைக்கும் கந்தர்வாள் சஞ்சரிப்பாள். இந்த மனுஷ கந்தர்வாளுக்காரில் 100 பிரிக்கனா ஒரு தேவகந்தருடைய ஆனந்தம், ஒரு தேவகந்தருடைய ஆனந்தம் 100 பிரிக்கனா பிதுர்நாஞ்சல லோகம் பிதுர்லோகத்தில் இருக்க அந்த தேவர்கள் இருக்காங்க பிதிர் அவாளுடைய ஆனந்தம். அவாளை 100 பிரிக்கனா ஆஜானஜானாம் தேவானாம் அங்கே பெருமாளுடைய சிருஷ்டியில தேவதைகள்லாம் இருக்கா அவாளுக்கு ஆனந்தம். ஆஜானஜானாம் தேவா தேவா மனுஷியாக மனுஷ அசுராக சொல்லி பகவான் சிருஷ்டியிலேயே தேவர்கள் மனுஷர்கள் அசுரர்கள் இப்படி படைக்கிறானோ இல்லையோ மனுஷியாலே தேவ வர்க்கமாக படைக்கப்பட்டது ஆனந்தம் இந்த பிதுலோகத்துக்காக 100 பங்கு பெருசு. அதற்காக வசதியானா கர்ம தேவானா இங்கே யாகங்கள்லாம் பண்ணி தேவ சொர்க்கலோகம் போய் நிற்கிறாளே அவாடு ஆனந்தம் அதுக்காட்டில் 100 ஆனது தேவ அதுக்காட்டிலும் அவளுக்கான கர்ம தேவர்களுக்காட்டிலும் 100 பங்கு பெருக்கினா ஒரு இந்திரனுடைய ஆனந்தம் இது ஒரு தேவதை சொர்க்கலோகத்துக்கு ஒரு தேவதைய ஆனந்தம். அதை 100 பிரிக்கினா ஒரு இந்திரனுடைய ஆனந்தம். அதை 100 பிரிக்கினா அவளுடைய இந்திரன் தேவ குருவான பிருஹஸ்பதியுடைய ஆனந்தம்.
பிருகஸ்பதி அதை நேரம் நூறா படிக்கிறா சதுர்முக பிரம்மா அவளை ஆனந்தம் ஏகோ பிரம்மன் ஆனந்தா அவ பெருமாளை பத்தி சொல்ல போறேன் அதை இன்று நூறா படிக்கிறா போருமானது முடியவே இல்லை பெருமாள் அந்த நூறா படிக்கிறா இவ்வளவு நூறா படிக்கிறான் போற முடியல சொல்ல முடியல ஏகோ பிரம்மன் ஆனந்தா எப்படி சொல்ல முடியும் அவன் தான் புருஷன் புருஷோக்த பிரதிபாத்தியம் சயச்சாயம் புருஷா எச்சாதாவாதித்தே சன்னியாவன் சொல்றமே பிரதேசம் பண்ண முடியும் அந்தரியாமி நம்ம ஹதயத்தில் இருக்க அந்த பெருமாள் தான் சூரிய நாராயணன் ரெண்டு பேரும் ஒன்று தான் சயேகா அவனுக்கு பெருக்கி சொல்லுமேனார் வேதம் பார்த்தது நான் நிறைய பேசுறேன் நானே ஏதோவா ஜோ நிவர்த்தந்தே நான் திரும்பிட்டேன் என்னால் பகவானுடைய ஆனந்தத்தை சொல்ல முடியாது கணக்கு பண்ண முடியாது சரி கணக்கு பண்ண வேண்டாம் வாயால் சொல்ல வேண்டாம் மனசார் நினைச்சு பாருவேன் அப்ராப்ய மனசாசகா என்று இவ்வளவு பெருமாளுடைய ஆனந்தம் இருக்கும்போது ஒரு அல்பமான மனுஷன் வந்து எங்கே அது கிடையாது நான் குக்கிராமம் என்ன பண்ணான் நான் தான் எல்லாம் படித்தவன் இந்த கிராமத்துக்கு அப்படின்னு கர்வம் கொள்றான் தேயேசம் பெருக்கிட்டு போனாலே ஒன்றும் முடியல என்னால குணதோடமனபேட்சம் வியாப்த குணக்தி பாஷ்யமிட்டார் பட்டார் குணங்கள்லாம் தோஷங்கள்லாம் பார்க்காமல் காப்பாற்றுறானே பகவான் அவன் குணத்துல சொல்ல முடியாது ஒரு நாயகமாய் ஓட உலகுட ஆண்டவர் பெருசு அணிஞ்சுக்கலாம் பெரிய பெரிய இருக்கிறதா போயாளுப்புறம் பகவான் நினைச்சா என்னவெல்லாம் ஆகலாம் எப்படி பகவான் நினைக்கணும் நினைச்சா அவன் அவனால ஆனந்தத்தையோ அவனுக்கு வச்சு கணக்கிட முடியாது திருவாயுமேடு ஆச்சரியமான ஆரம்பிக்கிறார் பாசம் நாலாம்பத்துல நம்மாழ்வார் ஒரு நாயகமாய் ஓட உலகுட ஆண்டவர் கருணாயி கவர்ந்தக்காரர் சிதகைய பவனையர் பெருநாடுகால இம்மையில் பிச்சைதாங்கொள்வர் திருநாள் அழந்தாள் காலம்பரை செந்தி தூய்மியோ ஏன் அப்படி சண்டை போட்டிருந்தோம் ராஜாக்களை பார்த்து கேட்கிறார் ராஜாக்கள் ராஜாவானா சக்கரவர்த்தி ஆனா பல தேசங்களுக்கு ராஜாவானா ஆசை வந்தது யுத்தம் போட்டு இருந்த போட்டு எல்லா ராஜாக்கள் எல்லா ராஜ்யம் தம் பக்கம் சேர்ந்தே வரான் ஆசை விட்டுதான் லோகத்துக்கு கூட நான் தானா பல தேசத்துக்கு நான் நான் சக்கரவர்த்தி ஆகிட்டோம் சண்டை போட்டு பிடிங்கினா ராஜ்யங்கள்ல என்ன பிரயோஜனம் ஒரு நாயகமாய் ஓட ராஜாக்களுக்கு சண்டை போறது கீதை சொன்னார் லட்சணம் தான் தன் ராஜ்யத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடலாம் ராஜா க்ஷத்ரியன் ராஜ்யத்தை சேர்க்கறதுக்கு போது அதர்மம் இல்லையா அப்படிதான் சேர்த்து நான் உள்ள போட்டு தன் ஏக சக்கரவர்த்தி அப்படி காட்டினான் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பெரிய சக்கரவர்த்தி உலகம் பூர ஒரு தேசம் போய் லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆனா ராஜ்யங்கள்லாம் சேர்ந்துட்டான் என்ன பிரயோஜனம் பெருநாடுகான எதுக்கோசம் சண்டை போட்டான் ராஜ்யம் பெருகணும் பெருநாடு என்ன ஆனான் ராஜ்யம் இவன் மாதிரி சண்டை போட இன்னொருத்தவன் தான் இவன் அடிச்சான் அவன் சக்கரவர்த்தி ஆகிட்டான் இவனை தெரிவித்து விட்டான் எப்படி இருந்தான் ஒரு காலத்துல ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் ஓடி போட்டான் ராஜ்யத்தை விட்டு தேர்த்திவிட்டான் சாப்பாட்டு கூட வழி கிடையாது பிச்சை எடுக்க போறான்னா ஐயோ இந்த ராஜா நஞ்சு விடுவாளே நான் அடையாளம் கண்டுபாடு ராத்திரி போய் பிச்சை எடுக்கலாம் போறான் கருநாயக வந்த கருப்பு அழுக்கான துணி துணி கூட இல்லை அமாவாசை இருட்டு அங்க போறான் வழி தெரியல ரோட்ல கருப்பு நாய் பத்து அதுவும் கருப்பு அது மாதிரி கர்ப்பமா இருக்கு கர்ப்பமா இருக்க நாயை கடிச்சா என்ன ஆகும் அது கருநாய் கவர் இந்த காலம் ரெண்டு ஆறுல ஒரு பானை ஓட்டுல சாதம் வாங்கிட்டு வரான் நாயை மறுத்திட்டான் வள்ளுன்னு கச்சு அந்த பானை கீழே விழுந்தது போச்சு அந்த சோறு சிதகிய பானையர் எதனால ஆனா இவன் ஆசை எப்படி பண்ணா இந்த சோத்துக்கு எல்லாரான பெருநாடுகான இம்மையில் பிச்சை தாங்கொள்வர் இந்த திசையெல்லாம் வேணுமா ராஜ்ய ஆசையோடு நீ ராஜாவாக வேண்டாமா எங்க வைகுண்டத்தை ராஜாவாக இளைய ராஜாவாக கைங்கிற ராஜா போனோம் அங்க போய் அப்ப திருநாராயணந்தாள் லக்ஷ்மி நாராயணோட திருநாராயண லக்ஷ்மி நாராயணுடைய தாள் திருவடியை பற்ற வேண்டாமா நீ அது அந்த சந்தர்ப்பம் ஏங்க வேண்டாமா கதாபுர சங்கர சாங்க கல்பகத்வராவின் எப்ப நான் சேரிப்பேன்னு சொன்னாலே ஆள வந்தார் காலம்பரை சிந்தித்து சிந்தித்து எப்ப அவன் திருவடியை போக போறோம் இதுதானே பெரிய ராஜ்யம் என்ன ஆனனி ஒரு நாயும் ஆண்ட நாய் கடிச்சு சோத்துக்கு வழி இல்லா தெண்டாண்டிய எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆகியிருந்த மனு மாந்தாரெல்லாம் சொல்லுவான்
ராமுடைய பூர்வர்கள் ஆதி மனு அவளுடைய வருஷத்தை வந்த மாந்தாதா. மாந்தாதாவால பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளவு ராஜ்யம் தெரியுமா? யாவத் சூரிய உதயத்தி, சூரியன் உதயத்தை ஆரம்பிச்சு சூரியன் அஸ்தமன வரைக்கும் எவ்வளவு தேசம் இருக்கோ அதுல போல தேசம் ஆவாது. சயாவது பிரதிஷ்டதி தத் சர்வம் யவனாஸ்வஸ்ய. அப்படி மாந்தாது இவ்வளவு கஷேத்திரம் அவனுக்கு, இவ்வளவு தேசம், எவ்வளவு பேர் பார்த்தாச்சு. தத்தாத்திரேய பக்தனான நான் கார்த்தவீரியாஜனும் ஆயிரம் கை கொடுத்தார் பெருமாளுடைய அவதாரமான தத்தாத்திரேயர். சுகம் கூட வேண்டாம், அவர் திக்கு திண்டான பகிரான கதையெல்லாம் பார்க்கலாம். அப்படி என்ன பிரயோஜனம், பகவானுடைய திருவடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உத்தரோத்தர குணம், என்னென்ன குணங்கள் இருக்கோ பிராட்டிக்கிட்ட அதெல்லாம் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய இந்த ஸ்லோகமாக இருக்கு. விபோகோ ஆசர்வதி மிருகாது, இவ்வளவு பெருமை உள்ளவன் போட்டு குக்கிராம ராஜா என்ன பண்றான், தன்னித்தான் தன்னுடைய ஆளுகை தான் நினைச்சுக்கிறான். தேசியுடைய கிளாஸ்மேட், சின்ன வயசுல வித்யாரண்யம், பெரிய வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் அவர், கிருஷ்ணதேவராஜ் அவர் அரண்மையிலே அவர் அவர் ஆஸ்தான வித்வானா பண்ணி நிறைய பொருளும் பொருளும் கொடுத்து ரட்சிச்சுன்னு வரான். இங்க தேசிய விருத்தி அவர் வந்து காலசேவை சொல்லிட்டு காஞ்சி வந்து அத்தியத்துவமா தேசியம் கேட்டிருக்கார். ஒஞ்ச விருத்தி எடுத்துதான் ஒரு நாலு ஆத்துக்கு போய் நல்லவாளத்தான் பார்த்து போய் உஜ்ஜவருத்தி பண்ணி வந்துடுவார். இதெல்லாம் ஆகார போகலன்னா திரும்பி வந்துடுவார், இன்னொரு அஞ்சா அந்த போக மாட்டார். இப்படி இருக்காரே இவர் நம்ம ரட்சிச்சா என்ன கிளாஸ் மாட்டேன்னு தோணுச்சு. சித்தாண்டு லெட்டர் எழுதுறா, நீ வந்து எங்க ராஜா வண்டவா, நிறைய பொண்ணும் பொருளும் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன். அவர் பதில் எழுதி வைராக்கிய பஞ்சகம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகம். கோணி கோண சதாம்ச பாரகலா துர்வார கருவானல, பெரிய லோகம் உலகம், அது ஏதோ ஒரு மூலை, அதுக்கு ராசன் நான் தான் ராஜா அவன் ஆள்ற இடம் எவ்வளோ உலகத்தில் ஒரு மூலை. கர்வம் வந்துடுது, க்ஷுத்ர நரேந்திர சாட்டர் அவனை போய் பாடணும், பொண்ணு பொருள் வரும், அவன் போய் நரஸ்தோத்திரமானோம், நீ எப்படி இப்படி ராஜாவோட ஒருத்தர் போனாராம் டெல்லி பாட்ஷா கிட்ட, நிறைய பொண்ணு தரான் சொல்லி அவன் தலை வழுக்க, ஆஹாவன் மயிறு எவ்வளோ அழகா இருக்கு, தோல் வரைக்கும் தொங்குறது, அவனுக்கு சுருள் மயிர் அவ்வளோ அழகா இருக்கு, பாடினே பாடறான். அவன் ஏதோ பொண்ணு கொடுத்தான் வந்து குச்சி பார்த்தான், இது என்ன ஒரு வருஷம் கூட வராது போல இருக்கு, சாக்காய வாசியார் தவணாய வாசியார்னு அந்த பிராமணன். இது காகரிக்கு உதவுமா, உப்புக்கு உதவுமா, இதை அந்த வாட்சவன் கேட்டுவிட்டான். உடனே ராஜா கிட்ட போய் இந்த வித்வான் மாதிரி சொல்லிட்டு போற கூப்பிடுவனன், சரி ராஜா தண்டிக்கு போறான் போற, மறுபடியும் அவனை பத்தி சோதனை பண்ண ஆரம்பிச்சான். நீ நடந்தவர் என்ன, கொண்டலங்கள் என்ன, அதுக்கு தகுந்த மயிர் என்ன, ரொம்ப மயிர் இப்போ வளர்ந்து போயிட்டே இருக்குனர், இன்னும் ரெண்டு காசு போடுறாமா தங்க காசு. அப்போ மனுஷால பாடுற அற்பம் இல்லையா, எத்தனை வருவனர் மன்யா இவாளதான் குறிச்சு பாடுறவரு. நான் ஆசைப்படலை, இங்க நான் காஞ்சிபுரத்தை பெருமாள் அவன்தான் தேவன், தேவம் சேவிதமே நிச்சிதமே, அவனையே தான் நான் கொண்டாட போறேன், வேற யாரும் பாட மாட்டேன். யோகோ உதயாளுகு, யார் தயை, அள்ளி அள்ளி கொடுக்க வந்த ராஜாவா, எத்தனை கொடுக்க முடியும்னால, பெருமாள் அல்ல குறைவலன் வேண்டிட்டெல்லான் தரும், அவன்தானே தயாளு, பழமையான தயாளு. ஒரு காலத்து என்ன பண்ணான், கிளாஸ் பட்டுந்தான் நீ கூப்பிடுற, கொஞ்சம் எடுத்து ஞாபகப்படுத்த தேசிகன் கிருஷ்ணனுக்கு கிளாஸ் பட்டா குஜேலர், அவருடைய வாசியவர் கண்ட வீழ்ச்சி கொடுத்து குடும்பம் பண்ணிட்டுக்கார், அவர் கொடுத்துக்கூடாதா, அது எப்போ வேணாலும் கொடுத்துருவோம் ஐஸ்வர்யம், இந்த பெருமாளுக்கு பிராடி தெரியும் அது எப்போ வரணும். அவருக்கு போனார் ரொம்ப கஷ்டம், கட்டத்தாழ முடியாது, அதை பற்றி நீ சொல்கிறார். இப்போ ஃப்ரெண்டையும் சொல்லியே கிருஷ்ணன் துவாரகாத விஜயா இருக்கார், ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க தொந்தரவு பண்ணலாம், தெரியும் எப்படி போகிறதுன்னு அருள் தரேன் எடுத்துன்னு போ. இந்த அவுலாக்கு லட்சியம் பண்ணுவார் அப்படின்னு போற பாத்திர விட மாட்டேன், வேஷத்தை பார்த்து விடுவான் ராஜா அரண்மனையே இல்லையே, நான் அவர் கிளாஸ் போய் வந்தேன் சொல்லி கெஞ்சிடார், போய் உள்ள சொல்றான், ஓடி வந்துடுறாரு வாசலுக்கு கிருஷ்ணன், உள்ள ஆசியம் போய் பாத பிரசாரம்லாம் பண்ணி ரெண்டு பேரும் பூஜாராங்க பண்ணி விசிறி வெளிச்சு ஏதோ கொண்டு இருக்கேன் கொடுக்குறாரு, அது பண்ண பண்ண அவர் பிடிக்குமே சாப்பிடுறாரு விசிறி விசிறார். பிராமணோத்தவராஜே கிருஷ்ணன் க்ஷத்திரியர், அவர் பிராமணோத்தவர், வேதத்தில் வல்லவர், கிளாஸ் மாட்டு வயசுலையும் பெரியவர், கஷ்டப்படுறார், அப்படி பண்ணார் இவருக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறான், அப்போதான் பகவான் எவ்வளோதான் கிளாஸ் மாட்டவர் ஒருபடி சாப்பிட்டார்,
நல்ல ஐஸ்வர்யம் வரணும். ரெண்டாம் அம்பளி சாப்பிட்டார், மூணாம் அம்பளி சாப்பிட்டார், தடுத்துட்டார் லட்சுமி. இதுக்கு மேல மனுஷன் தாழ மாட்டான், ஐஸ்வர்யம் கொடுத்துட்டே போகாது அப்படின்னு தடுத்துட்டார். அதனாலே ஒரு முட்டி ஒரு முட்டி அவளுக்கு எவ்வளவு கொடுத்தார் பெருமாள் வந்து பார்க்கிறேன். ஆமே அடையாளத்தில் குசேல இருக்கு. என்ன அந்த வித்யா கிளாஸ் பண்ணி கூப்பிடுற பகவான் கிளாஸ் பண்ணிட்டு என்ன ஆச்சு? ஒரு காலத்துல தான் ஐஸ்வர்யமானார், அது கூட பெருமாள் தான் நியாயம். அவர் பெருமாள் தியானம் பண்ணி போறாரு குக்கிராமத்துக்கு, அவன் பெருமையா நினைக்கிறான். அவன் ஆருக்ராமணியமாது அப்படி மனுஷக்கு எந்தவங்க எல்லாம் பண்ணவே பகவான் பார்ப்பான். எப்ப பார்த்தாலும் பக்தனாக்கு பணம் கொடுப்பான் கொடுக்காது இருப்பான். சில பேருக்கு மோட்சம் கொடுக்க ஆசைப்படுறவனுக்கு வைராகிய வேண்டி அவங்ககிட்ட பணத்தை கூட பறிப்பது. எஸ்யானுகிரமிச்சாமி தனம் தஸ்யகராமியம் பெருமாள் வைய முடியுமா? இவன் நம்ம கிட்ட வரணும் மோட்சத்துக்கு, இவ்வளவு வைபவத்திலே இருக்கான், அதெல்லாம் குறைக்கலாம், நஷ்டப்படுத்தி அவன் அப்புறப்படுத்தி செல்வத்தை அழிச்சி எல்லாம் பண்ணுவானா அதுக்கு பக்தனுக்கு? அப்பதான் வைபவத்துக்கு வேற இது வரும். என்னென்ன பண்ணுவானா? என்ன நினைக்கவே மாட்டேன், ஐஸ்வர்யத்தை நினைச்சிருக்கான், என் பக்தன் தான் ஆனா வந்து கவியோகம் பண்ணுவான், புத்திரன் மனைவி பசங்கள் சில பேர் இல்லாத பண்ணுவான். சதா அபவதி துக்கிதா, துக்கம் வரதான் பெருமாள் ஞாபகம் வருது. தேன துக்கே சந்தப்தா, என்ன வாழ்க்கை வேண்டது வைராக்கியம் வரும். தெரியுமா நபரி தேது எவ்வளவு நாள் அழிச்சுட்டே இருப்பாண்ட, என்ன விடுறது இல்லையுன்னு ஞாபகம் வர வரைக்கும் ஒவ்வொரு சொத்தா அழிப்பான் பகவான். குந்தி தேவை தான் கேட்கிறா, எனக்கு கஷ்டத்தையே கொடுக்கணும் பெருமாள் கிருஷ்ணன் கிட்ட, ஏன் பதவியை நினைக்க தோணும். அதனால ஒரு நாள் இவாய் ஓட ஒரு என்ன ஆனா பார்த்த மாதிரி ஒரு உபயுக்தர் சொன்னார், இந்த ராஜ்யம் ஆசை எதுக்கு? ராஜ்யம்னாப மகா வியாதி, ராஜ்யத்தை ஆசை வச்சுதான் ஒரு பெரும் வியாதி. அதனால வைத்தியமே கிடையாது, வியாதின்னா வைத்தியம் போய் குணம் பண்ணிக்கலாம். ராஜ்யம் ஒன்று ஆசை வந்துட்டா அதுக்கு வைத்தியமே கிடையாது. இப்போ போன அவஸ்தை தான் வைத்தியம். ஏற்கதே பிது புத்தானாம் பாதுனாம் சாவே கிரக தாயதே, ஆசை வந்துட்டா அப்பன்னு பார்க்க மாட்டான், அடிச்சு ராஜ்யம் பிடுங்குவான். இப்படி சரித்திரங்கள்லாம் பார்க்கணும், அப்பனை அடிச்சு ராஜ்யம் சேர்க்குவான். கம்சன் அப்படிதான், சில முகல் கிங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிதானே பண்றா, பித்தாவும் பார்க்க மாட்டான். சில பையன் பையனுக்கு ராஜ்யம் அதான் அடிச்சு பிடிப்பான். ராஜ்ய ஆசை உண்டா அப்பாவாது பிள்ளையாது. மக்களே பிது புத்தானாம் பாதகனான் சாபி, சண்டை வருது. ஏன்னா என்னது எல்லாம் இந்த இதுதான் நான் தான் எண்ணம் வந்துட்டா இப்படிதான் தோணும். அஜி இவனுக்கு பகவத் சந்திரமனமே சில பேர் செல்வத்தை அழிக்கிறான் பகவான், கெட்ட எண்ணமான பகவானுக்கு. என் முகூர்த்தம் க்ஷணம் வா அபி வாசுதேவோ நச்சின் சேதே, புராணங்கள் சொல்லும். ஒரு க்ஷணம் கூட வாசுதேவனுடைய க்ஷணம் இல்லைன்னா அந்த மனசு என்ன பிரயோஜனம்? பெரிய நஷ்டம் அந்த மனசு, பெரிய ஓட்ட சாகானிகி தன் மகச்சித்திரம், அதுவே பிரமங்கள் இதெல்லாம் உண்டாகும். பெருமான் நஞ்சின்றே இருக்கும், எப்போ பெருமான் ஓடிண்டே இருக்கணும். பெருமான் நஞ்சா அழிப்பர், நஞ்சா கொடுப்பர். ஆனுஷிங்கா பரமா சரணாதி பண்ணிட்டான், வயிறு தான் போறான் காத்து விடான். அவன் இந்த லோகத்தில் ஒன்றும் வேண்டியதில்லை, வைராக்கியமாக இருக்கான். ஆனால் இவனுக்கு நம்ம பத்தனாச்சே நம்ம கிட்ட அடைக்கலும் போகிறதால சரணாதி பண்ணிட்டாங்க. பகவான் என்ன பண்ணுறான்? சரீரம் நல்ல சரீரத்தரான் இவன் கேட்கல இதெல்லாம், ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியத்தை தரான், நல்ல பணங்களை தரான், சரீரம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்ச இன்னும் நிறைய போகங்களை தரான் இவனுக்கு. ததாதி தியாயனாம் பும்சாம், யாருக்கு? பெருமாளை உபாசனை பண்றவாளுக்கு, சரணாதி பண்றவாளுக்கு. பெருமாள் இதெல்லாம் கொடுக்குறது அவனுக்கு முகுந்தன் பேருவன். முகுந்தனா மோட்சம் கொடுப்பவன், யாரும் தரப்படையாது அவன் தவிர. அவவர்க்க பிரதோகரிஹி மோட்சமே தர பகவான், இதெல்லாம் கூட கொடுப்பான், இதெல்லாம் எடுப்பான், எல்லாம் அவன் உண்டுது. சந்தேகவா பெரிய ராஜா, எவ்வளவு பாக்கியம் பெற்று வருவாருங்க பெரிய ராஜா. கேரள தேசத்துல அவர் ஆழ்வாராய் கோவில கொண்டாடுறோம். பெரிய தமிழ் புலவர், தமிழ் சமஸ்கிருத புலவர், முகுந்த மாலை எழுத்தவர், பரமபக்தர், ராமபக்தர். அதனாலே பெருமாள் எப்ப ரங்கநாதனை பார்ப்பேன் தினமும் கிளம்பு போறோம். ஏதோ ராஜ்யகாரியம் வந்துடும், ராஜா போஞ்சிடும், சரி நாளைக்கு போறான், நாளைக்கு போறான் கிளம்புங்கன்னு மறுபடியும் இன்னொரு காரியம் வந்துடும். ராஜ்ய பாரத்தையும் பார்த்து நிறைய கஜானா, இவர் நன்னா ஆட்சி பண்றார், கஜானா ட்ரெஷரியில பணம் சேர்ந்துட்டே இருக்கு, செழிப்பா இருக்கு ராஜ்யம். ஆனா இவர் நனவுபூர் எங்க இருக்கு? பெருமாள் திருவிழில இருக்கு, ரங்கநாத திருவிழில இருக்கு. ஏண்டா இதெல்லாம் கொடுக்குறேன்? அவர் பாட்டு ஒரு பாசுரம், தாமிரபரணி நதி ஏற்றது, ஆழ்வார்கள்லாம் பிறந்தது தென் தேசத்துல, மகாபாரதம் சொல்றது. க
கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக. நாராயண தியானிக்கிறவா தென் தேசத்துல தான் இருப்பார். பாகவதம் அவதாரங்கள்லாம் அநேகமா வடதேசம், ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் தென் தேசம். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக. தாமிரபரணி நதி எத்திர வரிசையா நதியை அடிக்கிறார். தாமிரபரணி, பத்தாறு, வைகை, காவேரி, இந்த மாதிரி ஆற்றங்கரையில அவன் மகனியர்கள் அவதரிப்பாள். அதுல மகான் பிரதீ தேச மகாநதி கேரளாவில் மயாதேசத்துல பெரியாறு அப்படி ஓர்ற அவதரித்தம் குலசேகர ஆழ்வார். ராம பக்தர் குறை பெருமாள் திருவழியினே பேரு முகுந்த மாதிரி பாடுறார். ராமணியின் ராமாயணத்தை தினம் கேட்பவர். நின்னையே தான் வேண்டி ஒரு பாசம் உள்ளார். அவர் பெருமாளே எனக்கு ஒன்றும் குறைவில்லை, ராஜத்தை குறைவில்லை, ஒன்ன நான் பார்க்க வேண்டும், இப்ப பார்க்க போறேன். நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் உன் இந்த ராஜ்யம் சொல்கள் தனங்கள் நான் கேட்டனா ஒன்னதான் கேட்கிறேன். நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான், நீர் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அது ஓடுறது. அகமகமிகளாக தேசிகன் எஸ்யாம் எஸ்யாம் திசை வருகிறது. பிராட்டிய கடாட்சம் எங்கெல்லாம் வர்றதோ அங்கெல்லாம் ஓடி வந்து இவன் செல்வம் சேர்க்கிறதான். அது தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் ஏ பெருமானே வித்துவக்கோட்டம்மான் வித்துவக்கோடும் கேட்டாவது திவிதேசத்தை மங்களாசாரம் பண்ற போது குலசேகர ஆழ்வார். மின்னையே சேர் திகிதி பலபலான அந்த சக்கரத்தாழ்வார்கள் சேவசாதிக்கிற வித்துவக்கோட்டு பெருமாளே நின்னையே தான் வேண்டி மறுபடியும் ஆரம்பித்தார். நின்னையே தான் வேண்டினா நீ பாட்டுக்கு ராஜ்யம் பலதான் தர மறுபடியும் முடிக்கிறார். நின்னையே தான் வேண்டி எனக்கு எதுவும் வேண்டாம், நின்னையே தான் வேண்டி நிற்பேன் அடியேனே உன் தாசம் தான். பெரிய சேர்க்கல அல்பமான கிராமாதிகாரி மாதிரி நான் விரும்பல. கண்டவர் வணங்க களியானை மீதே அது அனுபவிக்கிறார். திருநாங்கூர் மணிமாட கோயில் திவிசேஷத்தை பாடுற போது கண்டவர் வணங்க களியானை மீதே கழிசூ உலகோர் காவலராய் விண்தோய் நெடுமன் நெருவெண் குடை நீடன் கீழ் நீர் உலகாண்டு விருப்பம் விரும்பியிருப்பர் அல்பால அனுப்பார். யானில போனோம் வரணும் எல்லாரும் என்ன சேவிக்கணும். கண்டவர் வணங்க யார் பார்க்கலாம் வளம் விழுந்து சேவிக்கிறார் ராஜாவாஜ. களி யானை அழகான யானை கடல் சூழ் உலக ஒரு எப்பேற்பட்ட உலோகம் சுத்தோரு கடவுள் மேலே பார்த்த ஆகாசம் இதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு ஆடுறன்னு ஆசைப்பட்டு இருநீர் உலகாலம் விரும்பு சக்கரவர்த்தி ஆகணும் ஆசைதான் சென்னையெல்லாம் வந்து சொன்னோம். இப்படிலாம் விரும்பி இருப்ப இதுதான் ஆசைப்படுவா திருவடி ஆசைப்படுவாடா யாராவது. இது நாங்கூர் மணியாள பெருமானை உங்ககிட்ட நான் பக்தி பெருக வேண்டும் விசாரிக்கிற அப்படிப்பட்ட செல்வம் வேண்டாம் இப்படிதான் ஆச்சாரியால் ஆவணம் விசாரிச்சாலே அதுதான் இந்த ஸ்லோகத்துல பற்றார். துங்கம் மங்களம் ஸ்ரீவங்கள பிரியே தங்கத்தின் நாயகியே பிரியாது சீதா ராமஸ்ய தாராக பிதாயினி. உனக்கு பிரியமானது விசேஷம், ரங்கநாதனுக்கு பிரியமானது இன்னும் விசேஷம். அதாவது ராம வால்மீகி சொல்றார் வில்ல முறிக்கிறார் பயம் வரப்படி சீதை கல்யாணம் பண்ணிக்கிறார். தசரத கூப்பிடுறார் ஸ்வயம்வர க்ஷத்ரிய தர்மமாதிரி ஸ்வயம்வரத்தை கல்யாணம் ஜெயிச்சவா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏழு விதமான விவாகம் ஸ்வயம்வரம் இல்லை யுத்தத்தை வீழ்த்தும் போது இல்லை ஆர்ஷம் பிராமணம் பிராமணனுக்கு பைசாசம் பிசாசமாக இருக்கக்கூடியது தூங்கத்தை தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் பலவித விவாகம். அதில் ஸ்வயம்வரத்தை வெற்றி கொண்டார் ராமன் சீதை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமேனார் இல்லை எங்கள் தகப்பனார் வரணும் உடனே கத்திரி எப்படி உடனே கல்யாணம் பண்ணி வேண்டானே உடனே தகப்பனாக சமாதானம் போது அவர் எல்லாரோடையும் வரார் அரண்மனை சகிதமாக. அப்போ சீதை பிரியா ராமனுக்கு பிரியா இருக்காள். எப்படி பிரியாத சீதா ராமஸ்ய வால்மீகி ராமன் சொல்றார் ராமஸ்ய ராமனுக்கு பிரியமான வில்ல வில்ல எதிர்த்தானே லோகநாதன் இவன் தானே. அப்போ இவன் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் மாறிட வேண்டும். தாராக பிதகுதாயி வால்மீகி சொல்றார் தகப்பனார் வரட்டும் எங்க தகப்பனார் தசரதர் பண்ணி வச்ச கல்யாணம் அந்த பேர் வரணும் எப்படி ஆசைப்படுற சாஸ்திரம் அரேஞ்சர் மேரேஜ் பண்ணுன்ற பிரிய எதிர்த்தாயி சொல்லி அப்படிப்பட்ட மங்களம் துங்கமான மங்களம் உங்கள்கிட்ட மங்களம் எல்லாம் இருக்கு நீயே மங்களமானவள் துங்கம் சுபாவத்தாலே ரொம்ப உயர்ந்த பொருள் மங்களமானது பூ விளக்கு பழம் இதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள் ரத்னங்கள் புலபருவதங்கள் இதெல்லாம் கங்கை காவிரி எல்லாம் மங்களமான வஸ்து இதெல்லாம் கணக்கின் பார்வை உண்டாச்சு. இவ்வளவு மங்கள சமாதானம் இவ்வளவு சமாதானம் சொன்னேன்
கிராமங்கள், கிராமாதிபாதி, எவ்வளவு சொன்ன ஐஸ்வர்யங்கள் ஆள்றது எல்லாம் தே வீக்ஷண போக பஞ்சஷா விபுஷா பஞ்சஷா அஞ்சு ஆறு ஒரு அஞ்சாறு திவலை அப்படியே கண்லேருந்து திவலை வர்றது நிறைய ஆனந்த பாஷ்பம் பெருமாளை பார்க்க திவலை ஆனந்த வரலாம் அது தெளிக்கிறது அப்படியே காத்துற அது போருவேன் இவ்வளவு ஐஸ்வர்யங்கள்லாம் இவ்வளவு அழிக்கிறேன் யாரார் எப்படி உண்டாகுது பிராட்டியே திவலைகள் வீக்ஷண போக பஞ்சதாக அஞ்சாறு திவலை போருவேன் இவ்வளவு வந்துடும் ஆச்சு உங்களுடைய கடாட்சி கடைக்கன் வேணும் அது போல் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது பதினஞ்சு ஆருக்ராம நியமகாது நியாமகாது அவிவோ ஆசர்வ நிர்வாகாது ஐஸ்வர்யம் எதிக உத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்த்து பிரியே துங்கம் மங்களம் உஜ்வலம் கரிபவது புண்ணியம் புனப்பாவனம் தன்யம் எது ததச்ச வீக்ஷிடபவா தே பஞ்சஷா விப்ருஷான்னு முடிக்கிறார் பிராட்டி வைபவம் முடிகிறது கவிதா கே சிம்மா கல்யாணி வெங்கடேஜாய் வேதாந்த உரிமை அடுத்த வாரம் சந்திக்கலாம் வணக்கம்.